அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல காலை வேளையில் சாராற்ற கற்கல்லூரியின் சார்பாக உங்களை வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். சாராற்ற கற்கல்லூரியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னுமாய் திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் பேராயத்தில் பணி செய்யும் ஆயர்கள் மூலமாகவும் பேராயத்தில் அநேக நல்ல ஆலோசனை பணி மற்றும் டிசபிள் பெர்சன்ஸ்க்காக ஒரு பணி, அநேக பணிகள் நம்முடைய பேராயத்தில் அணுகப்பட்டிருக்கு. அதில் எப்படிப்பட்ட மக்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பேராயத்திலிருந்து பழமை வாய்ந்த 128 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லப்படும் சாராட்டக்கர் கல்லூரி மூலமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த நல்ல நிகழ்விற்கு வந்திருக்கிற அன்பு சகோதரர் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், ஆங்கில டிபார்ட்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தந்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான தலைப்பு, பின்தங்குற மக்களுக்கு நாம் என்ன செய்வது. இதற்காக ஏற்பாடு செய்த அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி அன்பு சகோதரி பெல்ஷியா அம்மாவையும் மற்றும் அவர்களோடு இணைந்து பணி செய்யும் செல்ஃப் ஃபைனான்ஸ் மற்றும் ரெகுலர் ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை வாழ்த்துகிறேன். இதற்கு உறுதுணையாக இந்த நம்முடைய கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடைபெறாதா என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். எனக்கு ஒரு அதிசயம் கிடைக்காதா? ஏன்னா நம் ஆண்டவர் அதிசயங்களை காணும் ஆண்டவர், அதிசயங்களை செய்யும் ஆண்டவர். நம் ஆண்டவர் அழகாக சொல்கிறாங்க, 1 கொரிந்தியர் 1:28 இவ்வாறு சொல்லப்படுகிறது, உள்ளவைகளை அவமாக்கப்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாத விலை தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவையும் தெய்வம் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய செலெக்ஷன் பாருங்கள். இன்னொரு இடத்துல வாகம் 7:7 நீங்கள் திரளான மக்கள் இல்லைன்னு நான் உங்களை தெரிந்து கொள்ளலை, நீங்கள் கொஞ்சம் ஜனம் அதனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேங்கிறார். யார் கைவிடப்பட்ட நிலையில் பின்தங்கின மேல் இருக்காங்களோ அவர்களை தெரிந்து கொள்ளும் ஆண்டவர். விசேஷமாக நம்முடைய சமுதாயத்தில் அநேக ஜாதிகள் இருக்குது, இல்லை தலித் மக்கள் என்று ஒரு மக்களை நாம் தெரிந்தெடுத்துக்கிறோம். அந்த மக்களுக்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நல்ல வேலை செஞ்சிருக்காங்க, டாக்டர் அம்பேத்கர். ஆனால் தலித் என்பது ஒரு ஜாதியை குறித்து பேசுகிறாங்க. தலித் என்பது அதில் யார் எங்கே ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, எந்த வீட்டில் 4 சகோதரர்கள் இருந்தால் அதில் எந்த சகோதரன் ஒடுக்கப்பட்டிருக்கானோ அந்த சகோதரன் தலித். ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியர் ஒடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க தான் தலித். ஒரு வகுப்பறையில் பல மாணவிகள் இருக்கீங்க, பல மாணவிகள் மத்தியில் யார் ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் தலித், யார் பின்னால் இருக்காங்களோ அவங்கள தலித். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களையும் தெய்வம் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய செலெக்ஷனே அற்பமாக யாரை என்றுமோ இல்லாமல் யார் இருக்காங்களோ அவர்களை நினைக்கிறார். அதுதான் உபாகமம் 7 தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் ஜனம் என்று நான் உங்களுக்கு தெரிந்து கொண்டேன். அன்றைய இவ்வளோ அற்புதமான வாழ்க்கை பாருங்க. இது தான் நாம் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா. அழகா இது நம்பிக்கையின் ஆண்டவர் என்று சொல்கிறார். ஆண்டவரை பற்றி நம்பிக்கையின் ஆண்டவர், ஹோப் லார்ட். நம்பிக்கையோடு யார் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமோ அந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நெக் என்கிற ஒரு மனிதனை பற்றி இவ்வாறு சொல்லப்படாத அவர் தான் சொல்கிறார், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறும். அவர் பிறக்கிறப்போ 2 கைகளும் அவருக்கு இல்லையா, 2 கால்களும் அவர் இல்லையா. அப்போ அவருடைய துடிப்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்கள், அவங்க சகோதரிகள் அவருடைய பெற்றோர்கள் அவர் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் அவர் அற்பமாக என்றாங்க. நிக்குங்கிற ஒரு மனிதனை அவர் 13 ஒரு ஊனமுற்ற பற்றி ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறார். அந்த ஊனமுற்ற சகோதரர் கல்ஃபுங்கிற அந்த கேமை வந்து தன்னுடைய நாடியினாலையும் தன்னுடைய கழுத்தினாலே நெக்குனாலே விளையாடுறேன். அதை படித்த பிறகு இவருக்கு ஒரு புது முயற்சி வருது. அவருடைய இடது கால்களில் இருந்த இடத்துல அவருடைய ஒரு விரல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு அவர் எழுத படிக்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன். அநேக தெய்வனுடைய இப்படிப்பட்ட வார்த்தைகளே ஆண்டவருக்கு சொல்கிறார். ஸோ அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்கிறார் லட்சக்கணக்கான மக்களுக்கு.
லட்சக்கணக்கான மக்களுக்கு உக்ரைன்கிற நாட்டில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் நம்பிக்கை வாழ்க்கை. ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ நல்ல நம்பிக்கை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வாழ்க்கை சொல்கிறேன். ஒருவேளை வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாம் பின்தங்கின இருக்கிற நிலைமையில் என்னால் படிக்க முடியல, இல்லை ஞாபக சக்தி இல்லை, எனக்கு இங்கிலீஷ் வரல, இல்லை என்னை எச்ஓடி தெளிவாக பார்க்குறாங்க, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கமோ அவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் வானத்தை பூமி படைத்த தகப்பன், நம்மை உருவாக்கின தகப்பன் ஒரு காலம் நம்மை இழிவாகி பார்த்ததே இல்லை. ஒருவேளை வேதாந்தத்தில் சொல்ல அன்னர்கள் பட்ட மரம் என்று சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம அன்னர்கள் இப்படி தான் சிந்தனை பண்ணுறோம். அவங்களுடைய கஷ்டம் என்னென்னா ஆணாக இருப்பாங்க, அவனுடைய வாய்ஸ் அவனுடைய உடம்பு எல்லாமே ஃபிமேல் டைப்பில் இருக்கும், மேலாக இருப்பாங்க ஆனால் ஃபிமேலாக இருப்பாங்க, ஃபிமேலாக இருப்பாங்க அவங்களுடைய வாய்ஸ் மேல் மாதிரி இருக்கும், உடம்போட அமைப்பு எல்லாம் மேல் மாதிரி இருக்கும். அப்போ அவங்க பெண்ணாக இருக்கிற ஒரு மனிதன் ஆணாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான், ஆணாம் இருக்கிற ஒரு மனிதன் பெண்ணாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இரு பாலினர் ஆண் பெண் இருக்கு, மேல் ஃபிமேல் இருக்குது, இதுக்கு இடையில் ஊட்டப்பட்ட மக்கள் அன்னர்கள் என்று பெயர் நாம் சூட்டியிருக்கோம். ஒருவேளை அவங்கள நம்ம சரியாக புரிந்து கொள்வதில்லை, அவங்கள நம்ம சரியாக ஏற்றுக்கொள்ளலை, அவங்களும் சமுதாயத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளலை. ஒருவேளை அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் கரசனையோடு கண்டுபிடித்து அழகாக அவங்களுக்கு என்ன தேவையோ, சகோதரி எங்களுடைய திருச்சபைக்கு வந்தாங்க, மூன்று நாள் எங்கள் திருச்சபையில் அவங்களை பற்றி வாழ்க்கை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. அவங்களுடைய தாட் என்னென்னா, நான் பிறவியில் ஆணாக இருக்கிறேன், பார்வைக்கு ஆணாக இருக்கிறேன், ஆனால் பெண்ணுடைய அமைப்பு எனக்கு எல்லாமே இருக்குது, ஃபிமேலோடைய அமைப்பு இருக்குது, இந்த சமூகம் ஒரு பெண்ணாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுது, ரெண்டாவது என்னை ஒரு வெறுப்போடு பார்க்குது, எனக்கு இந்த சமூகத்தில் யாருமே இல்லைங்கிறதால எனக்கு பல கஷ்டங்கள் பல வேதனைகள், அதனால் இந்த சமுதாயத்தில் நாங்கள் தவறுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுங்கிறாங்க. இதற்கு மீறி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்போ நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கடவுள் ஆண்டவர் எங்களை நன்றாக வைத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒற்றுமை கொடுத்துருக்காங்க, அவங்களையும் மனிதனாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க, வாக்களிக்கும் கொடுத்துருக்காங்க, கல்வி படிப்பதற்கு தனி சலுகைகள் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அரசாங்கத்துடைய பல சலுகைகள் கிடைச்சிருக்கு, அப்படி அரசாங்கம் அவர்களுக்கு நல்ல உதவி செய்யுது. அப்படிப்பட்ட நிலைமையில் நாமும் அப்படிப்பட்ட மக்களை கண்டுபிடித்து நம்மால் இயன்ற உதவி அவர்களுக்கு செய்யணும், அவர்கள் நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை இணைத்து கொள்கிறோமோ, சகோதரிகளை இணைத்து கொள்கிறோமோ, உறவின் மக்களை இணைத்து கொள்கிறோமோ, அப்படி அவங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை நம்மோடு வைத்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்புக்காகத்தான் இப்படிப்பட்ட கூடுகை, இதற்காக முயற்சி எடுத்த அருமையான இங்கிலீஷ் ஆங்கிலத்துறை எச்ஓடி அவர்களோடு இணைந்து பணி செய்யும் பேராசிரியர்கள் அவர்களோடு இணைந்து பேசும் பணி செய்யும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் சாராட்ட கற்களின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.